இலங்கை கடற்கொள்ளையர்களின் தாக்குதலில் இருந்து தமிழ்நாட்டு மீனவர்களை காக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, விவரங்கள் என்ன? இலங்கை கடல் கொள்ளையர்கள் தாக்குதலிலிருந்து மீனவர்களை காக்க வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் மீனவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் இலங்கை கடற்கொள்ளையினராலும் தாக்கப்படுவது தொடர்கதையாகி வருகிறது என்றும், இதனால் தமிழக மீனவர்கள் தங்கள் படகுகள், மீன்பிடி உபகரணங்கள் ஆகியவற்றை இழப்பதுடன் சில நேரங்களில் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டு தொடர்ந்து மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியாத நிலையும் ஏற்படுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாகை மாவட்டம் ஆற்காட்டுத்துறை, வெள்ளப்பள்ளம், செருதூர், புஷ்பவனம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களிலிருந்து 4 திசைப்படகுகள், 2 ஃபைபர் படகுகள் என மொத்தம் 6 படகுகளில் ஆறுகாட்டுத்துறையில் இருந்து சுமார் 22 நாட்டிகள் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 13 மீனவர்களை கடல் கொள்ளையர்கள் திடீரென சுற்றி வளைத்து அவர்களை தாக்கியதும் அவர்களை கைது செய்ததும் கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே இலங்கை கடற்படையினராலும் கடல் கொள்ளையினராலும் மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது தொடர்கதையாகி வருகிறது என்றும், இதில் திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மத்திய அரசை வலியுறுத்தாமல் இருப்பது வேதனைக்குரியது என்றும், இதற்கு தன்னுடைய கடுமையான கண்டனம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருக்கின்றார். எனவே இதுபோன்ற சம்பவங்களிலிருந்து இனியும் மீனவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கின்றார். ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி சிவா.